லா நடன்னு சொல்லுது, விசுவாசம் நில்லுன்னு சொல்லுது, கிருபை உட்கார்றாங்க. இடையில யார் யாரோ வந்தேன், ஒவ்வொரு ஆளையும் பார்த்த உடனே, என்னப்பா இவங்கள ஜெயிக்க முடியாதே, சரி காணனு பதில் பக்கத்தில் ஏதாச்சும் காரக்குடி கூட்டு போயிடுவா உடனே அப்படின்லாம் முடிவெடுக்கலை. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க அப்படி நிற்கிறாங்க. அப்போ அவனை கொள்றது இந்த ஆயத்தை எடுத்துகிட்டு வந்தியடா அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கேட்குறாரு. ஒரு ஒரு கற்பனை, ஐயா சார் நான் அதெல்லாம் ரெடி பண்ணல. அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கவனாமாப்பா, என்ன அது, நீ அதை கொண்டு வருவோன்னு நினச்சேன் நான், அதெல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லுவாரா? கொண்டு வந்திருக்க கொண்டு வரல அதெல்லாம் விடு, பரிசேயர்களுடைய புளித்தமாக கொடுத்து எச்சரிக்கை ஆயிரு அப்படின்னு சொன்னப்ப தான் அவங்க மாவையே தேடுறாங்க. தேடி சொல்லணும், மாவு கொண்டு வரலடா அன்னைக்கு, அதனால அவர் திட்டுறாரு. அவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவில் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மாவு கொண்டு வரல விடு, ஆனால் அஞ்சப்பத்தை எத்தனை பேர் கொடுத்தேன் கேள்வி கேட்குறாரு. 5000 பேருக்கு. ஆமாம், 7 அப்பத்தை 4000 பேர், இத்தனை பேருக்கு ரைட்டு. அப்போ அதெல்லாம் செஞ்சவன் இன்றைக்கி மாவே இல்லாமல் செய்ய முடியுமா முடியாதா? அதுக்கு தான் ஆன்சர் அது. அப்பம் கொண்டு வரல மாவு கொண்டு வரலாம் யோசிக்காத, நீ ஆயுதம் கொண்டு வந்தாலும் எதிரி அழிப்பார், ஆயுதமே இல்லாட்டினாலும் எதிரி அழிப்பார். ஆமா, ஹல்லேலூயா. ஏன் நான் உங்களை அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார்ல, உண்மை என்றும் நன்மைகள் செய்பவர், நன்மைகள் செய்பவர். பார்வோனின் இருதயத்தை அவர் கடினப்படுத்தினாராம், ஏன்னா என்னை எதுக்குறவனுக்கு கெதி என்னன்னு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். ஹல்லேலூயா. அதனால் உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சிலர் பாருங்கள், எவ்வளோ அடி வாங்கினாலும், 5 வருஷம் ஆனாலும், 10 வருஷம் ஆனாலும், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாலும், டிப்ரமோட் ஆனாலும், டிமோட் ஆனாலும், என்ன ஆனாலும், அவங்களுக்கு அந்த வெறி அடங்கவே அடங்காது. அவங்களாம் யாருன்னா, அவர் எதுக்குறவனுக்கு என்ன கதி வேணும்னு காட்டுறதுக்கு ஒருத்தன் வேணும், அதுக்கு தான் அவனை செலக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ மனம் திரும்புங்க மனம் திரும்ப ஜெபிக்கக்கூடாது. பார்வன் எதிர்த்து நான் தான் கடினப்படுத்தினேன், ஏன்னா உன்னை கொண்டு என் நாமம் பூமி எங்கும் பிரசாகமாக பிடிக்கும். எல்லாருக்கும் மோசையாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் பார்வோனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது எப்படி மோசையாக இருக்கணும்னா பார்வோனை சந்திக்கணும். இல்லையா சொல்லுங்கள், எல்லோருக்கும் எலியாவாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் ஏசபேலை பார்க்க பயம், அப்புறம் எலியாவாகணுன்ற எலியானா ஏசபேலை தூக்கு. இல்லை இல்லையா? ஆமாம், இல்லையா சொல்லுங்கள். ஸோ அதனால் தேவனுக்கு உன்னை சொல்லிட்டு தேவன் உண்மை இல்லைன்னு பேசிட்டீங்க. நான் சிச்சுவேஷன் இப்படி ஆகி போச்சேப்பா, கிடையவே கிடையாது. நீங்கள் வேணாலும் அமர்ந்திருந்து பாருங்கள், அதான் நீங்கள் வைப்பு சொல்லிச்சு. சினிமா பார்க்க தெரியுமா உங்களுக்கு, பார்ப்பீங்க, அப்படி பாருங்கள் உட்காந்து என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வரும்போது நீங்கள் சினிமா பார்க்கணும், கைத்தட்டுங்கிறது இருக்குது, மறக்கவே முடியல. உங்களை பிரச்சனை வரும்போது வீட்டில் சேரை போட்டு உட்காந்து இப்படி பார்க்கணும், ஏன்னா இப்போ வாத்தியார் கம்பெடுத்து சுத்த போகிறாரு. அமர்ந்திருந்து அப்போவே சினிமா கட்டியிருக்காரு கர்த்தர், கையை தட்டு. மோசே சொன்னா நின்றுட்டு பாரு அப்படின்னா, தேவன் சொன்னார் உட்காந்து பாருன்னு. மோசே சொன்னா நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்கிற இதை பாடுறான்னாரு. கர்த்தர் சொன்னார் எம்பிளேண்டா நிற்க வைக்கிற சேரை போட்டு உட்காந்து கையெத்தட்டு. லா நடன்னு சொல்லுது, என் வார்த்தையின்படி நடக்கிறவன் எவனோ, லா நடன்னு சொல்லுது, விசுவாசம் நில்லுன்னு சொல்லுது, கிருபை உட்கார்றான். ரொம்ப பிடிச்ச செய்தி அது, யூடியூப்ல போடுறேன்.
லா வாக் பண்ணுன்றது, டீச்சிங் லா டீச்சிங் வாக் பண்ணுன்னு சொல்லுது. ஃபெய்த் டீச்சிங் ஸ்டாண்ட் அப்படின்றது, கிரேஸ் டீச்சிங் உட்காரு. நீங்கள் அமர்ந்திருந்து பக்கத்தில் கையை தட்டி சொல்லுங்க, நல்லா தட்டி சொல்லுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமென். தனியாக வந்தவங்க நீங்களே தட்டிக்காங்க, நீங்கள் அமர்ந்திருந்து. நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.